ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்குள் நீ உனக்குள் நான் எபிசோட் நம்பர் ஃபிஃப்டி நைன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோ பார்க்க ஏபி டெய்ல்ஸ் ஆஃப் டைம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம் ஆஃப்டர் டூ மந்த்ஸ் ஒன் ஃபைன் டே ஈவினிங் அது அகிலாகவும் பாரு செம்ம ஹாப்பியாக ஓடி வரா பார் வீட்டுக்குள்ளே ஓடி வரா யாரும் இல்லை அப்போது பட்டம்மா கிச்சனுக்குள்ளே இருந்து வெளியே வராங்க பாரூ அக்கா எங்கே எல்லாரும் பட்டம்மா எல்லாரும் வெளியே போயிட்டு இன்னும் வரல பார்வதி பாரூ ஆமாம் பாட்னர் எங்க பட்டம்மா அவங்க கார்டனில் இருந்தாங்க பாரூ அப்போ சரிக்கா அப்படின்னு வேகமாக செம்ம ஹாப்பியாக கார்டனுக்கு போகிறான் இதெல்லாம் ரெண்டு பேர் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க பார் ப்ரியா கிட்டே போகிறான் பிரியா என் அகிலாஹோ பாரு பாட்னா பாருக்கு செம்மையாக மூச்சு வாங்குது பிரியா ஹேய் பாட்னா என்னாச்சு எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வர பொறுமையாக வர மாட்டியா பாரு எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாரு ஹே பாட்னா அப்படின்னு மூச்சு வாங்கி பேசுகிறான் பிரியா ஹேய் ஃபைவ் மினிட்ஸ் மூச்சு விடுறி என்ன செம்ம ஹாப்பியாக இருக்குது என்ன விஷயம் பாரு பாட்னா இதை சொன்னால் நீயும் செம்ம ஹாப்பி ஆகுவேன் பிரியா அப்படி என்ன விஷயம் பாரூண்ணா அது அப்படின்னு ப்ரியாவை சுற்றுறா பிரியா ஏய் விடடி தலை சுற்றுது விடுறி பார விடுறா செம்மையாக சிரிக்கிறா பிரியா ஏய் இங்கே நான் தலை சுற்றுன்னு சொல்கிறேன் நீ என்னன்னா இப்படி சிரிக்கிற என்னடி லூஸ் ஆகிட்டியா பார் ஏய் எவ்வளோ ஹாப்பியான நூ சொல்ல வந்த நீ என்னன்னா இப்படி சொல்கிற போடி ம் ப்ரியா சரி சரி நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு என்ன நியூஸ் சொல்லுடி சஸ்பென்ஸ் வைக்காத பாரு பாட்னா அது அப்படின்னு கண் கலங்குற ப்ரியா ஹேய் நல்லா தானடி இருந்தேன் என்னடி கண் கலங்குற ஏய் பயமாக இருக்கடி சொல் பார் பாட்னா அந்த சைக்கோஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நியூஸ் பார்க்கலையா நீ ப்ரியா ஹேய் என்னடி சொல்கிற நிஜமாவா பாரு ஆமாம் பாட்னா அப்படின்னு பார் ஃபோனில் நியூஸை காமிக்கிறா பார்த்து பிரியா செம்ம ஹாப்பி பிரியா ஹேய் பாட்னா சூப்பர்டி உன்னோட இத்தனை நாள் கனவு இப்போ ஹாப்பியா பார் ஹாப்பி அவா பாட்னா நிஜமாக இன்னைக்கு தான் நான் லைஃப்பில் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் என்னோட இத்தனை நாள் வேதனைக்கும் கடவுள் பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு கத்துறா பிரியா ஏய் கத்தாதடி அமைதியாயிரு பார் ஐயோ பாட்னா இப்போ நான் இருக்கிற சந்தோஷத்தில் சும்மா அப்படி இருக்கு பிரியா உன் முகத்தில் இப்படி சந்தோஷத்தை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இதெல்லாம் அந்த ரெண்டு பேர் மறைஞ்சின்னு பார்க்குறாங்க பிரியா அவங்கள பார்த்து ஷாக் அப்புறம் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறா தாட் பர்சன்ஸ் ஷூன்னு காமிக்கிறான் பிரியா தலையாட்டுறான் பிரியா வாய்ஸ் நீங்கள் சொன்னத செஞ்சிட்டீங்க ஆர் ரியலி கிரேட் அங்கே நிற்கிறது யாருனா கேமராவை ஃபோக்கஸ் பண்ணால் அது வேறு யாரும் இல்லை நம்ம ஷாமான் தான் அதுக்கு பாரோட சந்தோஷத்தை பார்த்து அவரும் ஹாப்பி ஆகுறா பாரு பாட்டா சே இவ்வளோ ஹாப்பியால ஆமாம் நீ ஏன் ஹாப்பியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குரல் வர ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க அங்கே முகில் நிற்கிறாங்க அவர் ஷர்ட் எல்லாம் சேராக இருக்குது பாரு மச்சா ஏண்டா இப்படி சேத்துல குளிச்சுட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் என்ன தண்ணி இல்லை முகில் முறைக்கிறான் அடியே உன்ன எல்லாம் உன்னால தான் பிரியா என்ன முகில் சொல்கிற முகில் பிரியா இந்த நியூஸ் பார்த்த ஹாப்பியில் மேடம் அங்கே இருந்து ஓடியே பாதி தூரம் வந்துட்டா ஏதாச்சும் தாச்சு ஆகிடும்னு பின்னாடியே வண்டியில் வந்து கூட்டிட்டு வந்து விட்டா இவ கேட்க வெளியே நிற்கும் போது தேங்க் சொல்றேன் பேரில் என்னை தள்ளி கடைசியில் வண்டியோட கீழே சேர்த்துல விழுந்துட்டேன் கஷ்டப்பட்டு எழுந்து வந்தேன் தெரியுமா இவ திரும்பி கூட பார்க்கல பிரியான் பாரு இதை கேட்டு இன்னும் சிரிக்கிறாங்க பாரு அச்சோ மச்சா சரி வீடு போய் குளிச்சுட்டு வா முகில் முறைக்கிறான் சிரிக்காதடி பைத்தியம் உன்னையெல்லாம் வச்சுட்டு என்னால் முடியலை பிரியா சரி முகில் புலம்பாத சரி எங்கே மற்றவங்கெல்லாம் முகில் வருஷம் வருவா மீதியெல்லாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாரு விடாமல் சிரிச்சுட்டே இருக்கா முகிலை பார்த்து முகில் ஏய் உன்னை வந்து பார்த்துக்கிறேண்டி அப்படின்னு போயிடுறா பிரியா இப்பாட்டின போதும் இருந்து தண்ணி வருவாக்கு சிரிச்சுட்டேன் பார் சரி சரி இன்னைக்கு தான் ஹாப்பியாக இருக்கேன் பிரியா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடுறா பாரு என்னோடய லக்கி சாம் தான் பிரியா லக்கி சாமா அது யாருடி பாரு மைன் வாய்ஸ் ஐயோ உளறிட்டோமே பாரு அது லக்கி சாம்னு கடவுளை சொன்னேன் ப்ரியா ஓ ஹோ ஓகே ஓகே பாரு ஹே ஐயோ மறந்துட்டேன் அவர்கிட்ட சொல்லவே இல்லை ஐயோ அவர் அங்கே வெயிட் பண்ணுவாரே பிரியா அண்ணா ஆஃப்டனே வீட்டுக்கு வந்துட்டார் ரூமில் இருப்பார் பார் அப்படியா ஓகே ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆதி ஐயோ மச்சான் பாப்பா என்ன தேடுவா நான் பின்வாசல் வழியாக உள்ளே போகிறேன் நீ வா அப்படின்னு ஓடுறாரு ஷாம் அதை நீ நிஜமாவே கிரியேட் பண்ணா பாரு சரி பாட்னா நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் நீ வா அப்படின்னு போகிற பாரு போனதும் ஷாமும் வரா ஷாம் பாப்பா இப்போ தான் ஹாப்பியாக இருக்கா பிரியா ஆமாம் ஷாம் அவளை இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஷாம் இதுக்கு காரணம் ஆதிதான் பிரியா அண்ணா எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு ஷியாம் ஏதோ மியூட் கான் சொல்கிறாரு பிரியா ஷியாம் அண்ணா இஸ் ரியலி கிரேட் சரி வா ஷாம் போகலாம் அப்படின்னு போயிடுறாங்க ஹியரட் ஆதி ரூம் ஆதி பால்கனியில் நின்றுட்டு இருக்காரு பாரும் வரா ஆதியும் தேடுறா பால்கனி டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பால்கனிக்கு வரா ஆதி அந்த சைடு திரும்பி நிற்கிறாரு அவருக்கு பார் வந்ததே தெரியல பார் ஆதியை பார்த்துட்டு வேகமாக போய் ஆதியை டைட்டாக பேக்அக் பண்ணிக்கிறான் ஆதிக்கு செம்ம ஷாக் அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்து பாப்பா என்னடா இப்படி ஷாக் கொடுக்குறேன் பாரு பயந்துட்டீங்களா என்ன ஆதி பயப்படலாம் இல்லைடா உன்னை தவிர என்னை யாரும் வந்து ஹக் பண்ண மாட்டாங்க திடீர்னு வந்து ஹக் பண்ணி அதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்வை முன்னாடி இழுக்கிறாரு ஆதி பார் முகத்தை பார்க்குறா அவள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது ஆதி மைண்ட் வாய்ஸ் உன் முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்க்க தாண்டா இத்தனை நாள் காத்திருந்தேன் எனக்கு இது போதும்டா பாரு என்ன அப்படி பார்க்குறீங்க அது எப்பவும் இல்லாமல் என் பாப்பா முகத்தில் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கே அதான் என்னன்னு யோசிக்கிறேன் பாரு அது வந்து அதெல்லாம் இல்லை அது இன்றைக்கி மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு அதே ஹக் பண்ணிக்கிறேன் பாரு மைண்ட் வாய்ஸ் நான் உங்ககிட்ட இதை நேரம் வரும்போது சொல்கிறேன் இப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஆதி ஏதோ ஒன்றுடா நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பி எனக்கு ரீசன் தெரியணும்னு அவசியம் இல்லை என் பாப்பா முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்ல பாரு டக்குன்னு ரிலீஸ் ஆகி ஆதியை பார்க்குறான் அப்புறம் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆதி சிக்ஸில் எக்ஸைட்டடாக கிஸ் பண்ணுறான் ஆதி ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ்டாக பார்க்குறான் பாரு ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான் ஆதி பாப்பா சூப்பர்டா சரி நீ சொல்லு என்ன பண்ணால் உனக்கு பிடிக்கும்னு நானும் ஏதாச்சும் பண்ணா எனக்கு தினமும் இப்படி எக்ஸைட்டட் கீஸ் கிடைக்குமே பார் தான் நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சா கண்டுபிடிங்க ஆதி இந்த ஆதித்யா கிட்டேயே பெட்டா பார ஆஃப்கோர்ஸ் உங்கள் கிட்ட தான் முடிஞ்சா கண்டுபிடிங்க ஆதி ஓகே இந்த பெட்டுக்கு கு நான் ரெடி நான் கண்டுபிடிச்சா என்ன தர பார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஆதி ஏய் போங்க அதெல்லாம் இப்போவே சொல்லு பாரு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் என்னால் கொடுக்க முடிஞ்சதா இருந்தா ஓகேவா ஆதி தாப்புல ஓகே பாரு சரி இன்றைக்கி சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சுதா ஆஃப்டர்நூனையும் வந்துட்டீங்க ஆதி ஆமாண்டா ஒன்றும் பெருசாக ஒர்க் இல்லை ஃபைல் சைன் பண்ணுறது மட்டும்தான் அதான் வந்துட்டேன் பார் ஓ ஓகே சரி வாங்க கீழே போகலாம் ஆதி ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா அப்புறம் கீழே போகலாம் பாரோ ஓகேண்ணா அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக போகிறா ஆதி மைண்ட் பர்ஸ் உனக்கு என்கிட்ட ஏன் சொல்லணும்னு தோணலை ஒருவேளை நான் தப்பாக நினச்சிடுவேன்னு சொல்லலையா ஆனால் நீ என்கிட்ட சொல்லுவ அது வரைக்கும் நான் இதை பற்றி உன்கிட்ட கேட்க மாட்டேன் கொஞ்சம் நேரத்தில் பாரு வரா பாரு இப்போ கீழே போகலாமா அது போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கீழே வராங்க யங்ஸ்டர்ஸ் மட்டும் கீழே இருக்காங்க முகில் அதி ஒரு டென் மினிட்ஸ் எனக்கு உன் பெர்மிஷன் வேணும் ஆதி எதுக்குடா முகில் உன் பொண்டாட்டி அடிக்கணும் என்ன கீழே தள்ளிவிட்டா பாரு ஏய் என்ன யார்கிட்ட என்ன கேட்குற என் மிஸ்டர் ஹேன்சம்ன கொன்னிடுவார் ஜாக்கிரதை ம் ஆதி மைண்ட் வாஷ் ஐயோ பாப்பா தெரிஞ்சு சொல்கிறியா தெரியாமல் சொல்கிறியா பட் எப்படியோ நீ சொல்கிறது எனக்கு ஹாப்பி தான் ஆனால் நீ ஏன் மிஸ்டர் ஹான்சன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா வார்த்தே இல்லைடா பாரூ அதே திரும்பி பார்க்குற ஆதி அவளையே பார்க்குறத பார்த்துட்டு பார் என்னாச்சு நான் சொல்கிறது சரிதானே நீங்கள் அடிக்க விட மாட்டீங்க தானே ஆதி டே முகில் பாவம்டா பாப்பாவுக்கு வலிக்கும் போனால் போது பாப்பா தானே விட்டுட்டுடா முகில் ஆதி நீ அந்நியத்துக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற இவ பாப்பாவா நீ சொன்னால் கேட்கவா போகிற போடா ஆதி தேங்க்ஸ்டா பாரு அந்த பயம் இருக்கட்டும் முகில் அவர்களே முகில் அடியே நான் ஆதிக்காக சும்மா விடுறேன் இல்லை உன்னை இன்னேரம் போட்டு சாத்தியிருப்பேன் பொடி அப்போ கரெக்டாக அபி வரா பாரு வேகமா போய் அபியை கூட்டிட்டு ரூம்க்கு போகிறா மற்ற எல்லோரும் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஹியர் பாரு அம்மு அந்த சைக்கோஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அபி ஹேய் நிஜமாவா சூப்பர் இப்போது உனக்கு ஹாப்பியா பாரு செம்ம ஹாப்பி அபியான் பாரு கீழே வராங்க எல்லாரும் இப்படி ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க டின்னர் முடிச்சுட்டு வந்து ஹாலில் உட்காராங்க ஆதிக்கு ஏதோ கால் வருது அவர் எழுந்து போகிறாரு அகிலா அபி இன்னைக்கு ஏன் கூட தூங்க அபி ஓகே பாட்டி பாரு மம்மா ஏன் உங்களுக்கு சிரமம் புருஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா எங்களுக்கு கம்பெனிக்கு நல்லா இருக்கு அவ எங்க கூடவே தூங்கட்டும் நீ வா அபி அப்படின்னு புருஷ் அபிய கூட்டிகிட்டு போயிடுறா அகிலாவும் போயிடுறாங்க பாரு கன்ஃபியூசிங்காக பார்க்குறா பாரு மைண்ட் வாய்ஸ் என்ன வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க புரியலையே கண்டுபிடிப்போம் அப்போது ஆதி டென்ஷனாக உள்ளே வராரு எல்லாரும் ஆதி வரதை பார்த்து வேகமாக அங்கே இருந்து எழுந்து அவங்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க பாருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது ஆதி பார் கிட்டே வந்து பார் கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூம்க்கு போகிறாரு பாருக்கு ஒன்றும் புரியல ரூம்க்கு போனதும் ஆதி கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுக்குறாரு பார் எதுக்குது ஆதி சொன்னாதான் மேடம் போடுவீங்களோ பார் இல்லை அப்படின்னு வேகமாக வாங்கிட்டு போறா அதுக்குள்ள ஆதி ரெடி ஆகிடறா பாரு வரா பார் பார்த்துட்டு பார் கிட்டே போறா போய் அவள் க்ளச்சரை எடுக்கிறா பார் ஹேர் பறக்குது ஃப்ரீ ஹேரில் பாரு செம்மையாக இருக்கு அது எதுவும் பேசாமல் பாரு ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு போகிறா பாரு அங்க போய் பார்த்து செம்ம ஷாக் பாரு எதை பார்த்து ஷாக் ஆனாலும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்